இன்றைய நாளிலே இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பிற்கான பொதுமக்கள் கூடுகை என்ற பெயரில நாம் அனைவரும் இங்கு இணைந்து இந்த ஒரு கூடுகையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கூடுகைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோன்று பல கட்சியிலிருந்து தலைவர்கள், அனைத்து கிறிஸ்தவ அமைப்புகள், மற்ற ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் இணைந்து இந்த கூடுகையை நாம் இன்றைய நாளிலே நடத்துகின்றோம். குறுகிய கால அவகாசமே இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து இதில் கலந்து கொண்டார்கள். ஆனால் நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் நிறைய பேர் தற்பொழுது போய்விட்டார்கள். ஆனால் இந்த கூடுகை என்பது நாம் நம்முடைய சமயத்தை காப்பதற்காக கூடிய கூடுகை அல்ல, மாறாக சமய சார்பற்ற இந்தியாவை காக்க. ஏனென்றால் நாம் எல்லாம் இங்கு வந்திருப்பது சமய சார்பற்ற இந்தியாவினுடைய குடிமக்கள் என்ற அந்த ஒரு உரிமையில்தான். ஏனென்றால் இன்றைக்கு இந்திய நாடு பல மொழிகளை கொண்ட நாடு, பல மதங்களை கொண்ட நாடு, பல கலாச்சாரங்களை கொண்ட நாடு. ஆக பல மொழிகளையும் பல மதங்களையும் பல கலாச்சாரங்களையும் கொண்ட இந்த நாட்டினுடைய சிறப்பு, மகிமை, பெருமை, புகழ் எல்லாம் ஒற்றுமையில் வேற்றுமை என்பதில்தான் அடங்கியிருக்கின்றது. பல மதங்கள் இணைந்து, பல மொழிகள் இணைந்து, பல கலாச்சாரங்கள் இணைந்து நாம் இந்திய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இன்றைக்கு உலக அளவில் நமது நாட்டினுடைய பெருமையை அது உயர்த்தி பிடிக்கின்றது என்று நாம் சொல்லலாம். இன்றைக்கு உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி SM சிக்ரி அவர்கள் 1973 ஆண்டில் அடிப்படை உரிமைகள் குறித்த தீர்ப்பில், அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை அமைப்பில் மாற்றம் கொண்டு வர முடியாது என்று சொல்லி சிலவற்றை அவர் பட்டியலிட்டார். ஒன்று, அரசியல் சாசனத்தினுடைய புனிதத்தன்மை. இரண்டு, குடியாட்சி மற்றும் மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் அமைந்த அரசு. மூன்று, மதசார்பற்ற தன்மை. நான்கு, சட்டம் இயற்றும் முறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை போன்றவற்றிற்கு இடையே உள்ள அதிகார பிரிவினை. மற்றும் ஐந்தாவது, கூட்டாட்சி தத்துவம். இன்றைய காலகட்டத்தில் மதசார்பற்ற தன்மையும் கூட்டாட்சி தத்துவமும் நமக்கு மிக மிக முக்கியமானவை. இன்று இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி நிறைய காரியங்களை முன்னால் பேசியவர்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். எனவே இது, இந்த சட்டம் எதற்கு எதிரானது என்றால், இன்றைக்கு மதசார்பற்ற தன்மைக்கு எதிரானது. எனவே இன்று நாம் அனைவரும் இங்கு வந்து கூடி இந்த கூட்டத்திலே பேசியவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு நாம் தெளிவுபெற்றிருக்கின்றோம், அல்லது நமக்கு ஒரு சில காரியங்கள் தெளிவாக விளங்கியிருக்கின்றன. எனவே இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்யவிருக்கின்றோம் என்றால், இன்றைய காலகட்டத்தில் இன்று நடந்த இந்த கூட்டத்தின் வழியாக நாம் அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டிய மூன்று காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒன்று, இந்திய நாட்டு மக்களாகிய நாம்
என்றும் நம் தாய் திருநாட்டின் பன்மை தன்மையை மதித்து அரசியல் சாசனத்தினுடைய முகவுரை மற்றும் பிரிவுகள் 14 சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற பிரிவு, 15 மற்றும் 29 வலியுறுத்துவது மதத்தின் சாதியின் இனத்தின் அடிப்படையில் பாகுபாடற்ற நிலையை உறுதி செய்தல். இதை நாம் அரசுக்கு தெரியப்படுத்துகின்றோம். எனவே இங்கு நாம் கூடியிருக்கின்றோம் என்றால் இன்றைக்கு அரசியல் சாசனத்தை பாதுகாக்கின்ற ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக இங்கு கூடியிருக்கின்றோம். எனவே இந்த அரசியல் சாசனம் வழங்குகின்ற அந்த உரிமையை நமக்கு இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். 2, அரசியல் அமைப்பு சட்டம் வலியுறுத்தும் வகையில் நீதி, நிர்வாகம் மற்றும் சட்டம் ஆகிய துறைகளில் மதச்சாயம் தவிர்க்கப்பட்டு சாசனத்தினுடைய சமத்துவமானது வெளிப்பட வேண்டும். 3, இந்த அரசியல் கட்சிகள் இந்த நாட்டை விட தமது சமய நம்பிக்கைகளே உயர்ந்தவை என கருதி அதை பின்பற்றினால் நமது சுதந்திரம் மீண்டும் நெருக்கடிக்கு உள்ளாகும். அதை நாம் நிரந்தரமாக இழந்துவிட நேரிடும். அந்த ஆபத்துக்கு எதிராக நாம் அனைவரும் விழிப்போடு காவல் காக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்ட அவையில் உரையாற்றிய அண்ணல் அம்பேத்கரின் எச்சரிக்கையை ஏற்று நாட்டினுடைய பொருளாதார மற்றும் சமூக நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இதற்கு எதிராக முன்வைக்கப்படும் குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடியுரிமை பதிவேடு போன்றவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதைத்தான் இந்த 3 காரியங்களையும் நாம் இந்த கூட்டத்தின் வழியாக அரசுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றோம். எனவே இந்த கையெழுத்து வேட்டையானது நடத்தப்பட்டது. அந்த கையெழுத்து வேட்டை நடத்தப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட அந்த படிவங்கள் எல்லாம் அரசுக்கு கட்டாயம் கொண்டு சேர்க்கப்படும். எனவேதான் ஆரம்பத்திலே பேசிய பொழுது இந்த கூட்டமானது நடப்பதற்கு முன்பாக அறிவிப்பு செய்த பொழுது எல்லா இடங்களிலிருந்தும் கையெழுத்து வாங்கி கொண்டு வரும்படி படித்தோம். அதையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த கையெழுத்து வேட்டையானது அரசுக்கு கட்டாயம் கொண்டு சேர்க்கப்படும். எனவே நாம் அனைவரும் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்போம். நம்முடைய நாடு சமய சார்பற்ற நாடு என்பதை நாம் உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என்ற வேறுபாடின்றி நாம் அனைவரும் ஒரே தாய் நாட்டினுடைய மக்கள் என்ற அந்த ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த நடுவண் அரசு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் வழியாக இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்திவிட்டு மற்றவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும், அதுவும் மதத்தின் பெயரால் துன்புறுத்தப்பட்டு வருகின்றவர்களுக்கு சிறப்பாக இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இவற்றிலிருந்து வருகின்றவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் இஸ்லாமியர்களை தவிர என்ற அந்த நிலை மாறி அனைவரும் சட்டத்தின் முன் சமம். ஏனென்றால் சரத்து அரசியல் புரிவானது 14 ஈக்குவாலிட்டி சமத்துவத்தை நமக்கு கொடுக்கின்றது. அந்த சமத்துவத்தை நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்ல, அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் எந்த மொழியை பேசுகின்றவர்களாக இருந்தாலும், எந்த கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் சட்டத்தின் முன் சமம். அவர்களுக்கும் சமமான வாய்ப்புகளும் அவர்களுக்கும் சமமான நிலையும் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வோடு நாம் இன்றைய நாளில இந்த 3 கோரிக்கைகளையும் அரசுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். எனவே நாம் நம்முடைய சாசன அரசியல் சாசனத்தை நாம்
பாதுகாக்கின்றோம் என்றால் அந்த அரசியல் சாசனம்தான் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டிலே. எனவே அனைவரும் இன்று மட்டுமல்ல தொடர்ந்து நம்முடைய சகோதர உணர்வோடு ஒருவர் ஒருவரோடு இணைந்து வாழவும், நாம் அனைவரும் இணைந்து எந்த செயல்பாட்டையும் செய்து நம்முடைய நாடு எப்பொழுதுமே சமய சார்பற்ற நாடு என்பதை நாம் உணர்ந்தவர்களாக செயல்பட அந்த இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும். இந்த சட்டமானது திரும்ப பெறப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பலரும் வலியுறுத்தினார்கள். நானும் இறுதியில் அதை வலியுறுத்தி இந்த குடியுரிமை திருத்த சட்டமானது வாபஸ் பெறப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே அமைதி நிலவும். ஏனென்றால் நாம் அனைவரும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை கிடக்கூடாது என்ற அந்த உணர்வோடு மீண்டும் நாம் அனைவரும் தொடர்ந்து நம்முடைய நாட்டினுடைய நலனுக்காகவும் மக்களினுடைய வாழ்வு ஆதாரத்திற்காகவும் நாம் அனைவரும் குரல் கொடுப்போம். அதே வேளையில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வானது நாம் ஒன்றித்து நாம் செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய அந்த உறவுகள் மட்டுமல்ல, மாறாக நாம் அனைவரும் இந்த தாய் திருநாட்டினுடைய மக்கள் என்ற அந்த உணர்வும் நம்மிடத்தில் இன்னும் மேலோங்கும். எனவே மீண்டும் ஒரு முறை நாம் அனைவரும் இந்த அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வோடு செல்ல உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கின்றேன். இங்கு வந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும், இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.